கலெக்டர் சமீரன், மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமை செயலர் இறையன்பு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தினார். ஊடகங்கள் வழியாக என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு சில சமூக வலைதளங்களில் தவறான ஒரு சில செய்திகள், பதற்ற மக்களின் மனசில் உருவாக்கும் செய்திகள் பரவுகின்றது. வெடிகுண்டு வீசி எக்ஸ்ப்ளோஷன் நடைபெற்றதுன்னெல்லாம் தவறான செய்திகள் வருவது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் எங்கேயும் நடைபெறுவதில்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு இரு நாளுகளுக்குள்ளே இந்த மாதிரி தனிப்பட்ட சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுப்பார். எல்லா சம்பவத்துக்கும் வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது வந்து தொடர்ந்து வேகமாக போகக்கூடிய பைக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒவ்வொரு கேமராவாக பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு சில வழக்குகளில் வந்து குற்றவாளிகள் வந்து ஓரளவு ஐடென்டிஃபிகேஷன் ஆகிருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதை பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் யாராவது தவறான தகவல்களையோ அல்லது ரெண்டு சமூகத்துக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி தகவல்களையோ பரப்புனா அவங்க மேலேயும் காவல்துறையை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இது மாதிரியான சம்பவங்கள் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஏதாவது சம்பவங்கள் அதில் இன்வால்வ் ஆகக்கூடியவங்க இல்லை, கடுமையான சட்டப்பிரிவுகளோ மீது நடவடிக்கை எடுப்பதோடு குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துள்ளார்.